பதிமூணாவது நாளில் அநேக கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற மே 17 இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய திருமணம் காமிச்சிருக்க எனக்கு முன்பு இங்கே ஈழப் போராட்டத்தினுடைய வரலாற்றை என்னும் சிறப்பாக எடுக்கக்கூடிய விடைபெற்றிருக்கின்ற அந்த பெரியார் திராவிடக்கூடிய பொதுச் செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் சுசி கடையரசன் அவர்களே, மேடையிலே வைக்கப்பட்ட அனைத்து கட்சி இயக்கங்களுடைய அன்புக்குரிய தலைவர்களே, பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கோவை ரவிக்குமார் அவர்களே, அகில அவர்களே, இந்த நிகழ்வு ஆண்டுக்கு ஒரு முறை நாம் கடைபிடித்தாலும் அது நாளுக்கு நாள் நம் மனதிலே ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. சில குற்றவாளிகளை அந்த நாட்டிலே இருப்பவர்கள் தண்டித்து அது செய்தியாக வந்திருந்த போதிலும் கூட அது தண்டனை கிடையாது. சர்வதேச அரங்கிலே அவர்களை குற்றவாளிகளாக நிர்ணயித்து அவர்களை தண்டிக்க வேண்டும். அந்த வாய்ப்பு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கிட்டாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே பேசிய நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை போல பார்ப்பனையும் இங்கு முழுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கின்ற ரெண்டு தலைவர்கள் மரியாதைக்குரிய திருமுருகன் காந்தி அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் எனக்கு தெரிந்து தியாகம் அப்படின்னு சொன்னா பல்வேறு சிறைகளிலே சிறை சென்று அனுபவித்து தியாகங்களை செய்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த இரண்டு தலைவர்களுக்கும் மோடி என்னென்ன ஊழல் செய்தாரோ என்னவோ, ஆனால் அந்த பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு ஊழல் உறவு ஊழல் இருந்தது. பெகாசஸ் அப்படிங்கிற கருவி இந்த ரெண்டு தலைவர்களையும் பதம் பார்த்திருக்கிறது. அந்த அளவுக்கு குறிப்பிட்ட தலைவர்களாக இவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கோவையை சேர்ந்த தலைவர்கள். அதற்கு காரணம் இவர்கள் கடுமையாக சில விஷயங்களை எடுத்து மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு இவர்களை சர்வதேச குற்றவாளிகளாக கொண்டு செல்ல முடியவில்லை. இடத்திலே இருக்கிற அண்ணன் தம்பிகளை கொண்டு போக முடியவில்லை. அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடியதை கூட அது கொண்டு போய் வைக்க முடியும். எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்கிரிமினேஷன் இருப்பது உலகமே ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் சாதி வேற்றுமை இங்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு வரைக்கும் நாம் நிலைநாட்ட முடியவில்லை வெளிநாடுகளில். என்ன காரணம்? இங்கு இருக்கிற பார்ப்பனிய தலைவர்கள், அதற்காக வேலை செய்கிறவர்கள் மிக கூர்மையாக தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு விடுதலை வந்த போது தந்தை பெரியார் சொன்னார், கருப்பு நாளை சொன்னார். ஏன் சொன்னார்? வெறும் மேடோவர் பண்ணியிருக்காங்களுக்கு மேடோவர் பண்ணியிருக்காங்க. இது தமிழனுக்கு கிடைத்த விடுதலை அல்ல. இது இன்னைக்கு நம்ம உண்மையாக்கணும், இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் 75 ஆண்டுகளுக்கு குறைந்த பிறகு இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நமக்கு என்ன முழுமையான விடுதலை இருக்கிறதா? ஒரு நல்ல இறையாண்மை உள்ள ஒரு ஆட்சி தமிழகத்திலே நாம் அமைக்க முடிந்ததா? தமிழர்கள், 8 கோடி தமிழர்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடிகிறதா? வெறுமனே ஒரு மசோதாவை நிறைவேற்றி நீ கவர்னருக்கு நாம் அனுப்புவோம்,
பார்ப்பார்கள் வாழை வீசிக்கொண்டே இருப்பார்கள், வெட்டுவார்கள்.
அவனுடைய ஆளுமைக்கு யார் வரலன்னா அவனால காடி தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வேறு வகையில பண்பாட்டு ரீதியாக படையெடுப்பு இப்ப நடத்திருக்கிறாங்க. அது நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் அது தெரியவில்லை. இன்னைக்கு வந்து அந்த தொலைக்காட்சியிலும் மற்றடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கு. நாளை எதிர்த்து சொன்னாலும் யோசிச்சு சொல்லலாம், ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லலாம், இன்னொருத்தான் இது சொல்லலாம், அதை கேட்டுக்கிட்டு தான் எல்லாரையே வர்றாங்க. இல்லை இதுல வந்து இது ஏதோ இது இதைத்தான் பேச வேண்டும், அதைத்தான் செய்தார். முதல் பார்ப்பனர்களை பார்ப்பனர்கள் என்று சொன்னார். அதிலிருந்து ஏன் திசை திருப்புகிறார்கள்? பார்ப்பனியம் என்று சொன்னார். அந்த பார்ப்பனியத்திலிருந்து ஏன் திசை திருப்புகிறார்? இப்ப சங்கியம் சொன்னா என்ன அர்த்தம்? அதே ஏன் திசை திருப்புறீங்க? இன்னும் சொல்ல போனா எனக்கு சனாதானம் சொல்றது கூட உடன்பாடு இல்லை. பார்ப்பனம் பார்ப்பனியத்தான் அவர் கூர்மையா கத்திய தீட்டார் நேரடியா அவர். ஏன்னா அவன் தப்பிச்சுட்டே இருக்கான். பார்ப்பனர்கள் இதை தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிதான் கூர்மையா கொடுப்பவன் கத்திய அது தந்தை பெரியார் மட்டும் தான் செய்தார். இப்ப அந்த கத்தி வள்ளே வளையாக பிரிந்து போயிட்டது, கூர்மை வழங்கி விட்டது. ஏன் பார்ப்பனையும் சொல்றா என்ன பிரச்சனை? அவன் தான் அத்தனைக்கு காரணம். அவன் கிட்டதான தன்னை விஷ நச்சு உருவாய் வெளியே வருகிறது. இல்ல வேற வேற ஆளுகள் செய்யலாம். இன்றைக்கு அவர்கள் அந்த குறிபார்த்து வைக்கிற அந்த துப்பாக்கி வேகம் மாறி எல்லாவற்றுக்கும் அடிப்படை பார்ப்பனையும் அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் நாடு இருக்கு. இவர்கள் அங்கே கர்நாடகா போனால் கன்னடம் பேசிக் கொள்வார்கள்,
அவர் பேசுவார். நான் இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.